वेलकम टू नंदी चैनल इनकी नाम तेंगा एन्ने कुलियल सोप सेय पोरों अदुक्कु तेंगा एन्ने एडुत्तु वच्चिरुक्केन इन्द कैनल फुल्ला वंदे नम्म चेक्कुल आट्न एन्ने दान वच्चिरुक्कोम अदनाल ओरिजिनल सोप्पुक्कु तेवैयान पोरुट्कल एल्लाम इप्पो पार्क्कलाम सोप्पुक्कु इन्द मादिरि ओरु सिल्वर पात्रम एडुत्तुक्कोंगा पेरुसा अदुक्कु करंडि एडुत्तु ऊत्तुरदुक्काग इन्द मादिरि ओरु चिन्ना करंडि एडुत्तुक्कोंग अप्पुरम पार्त्तींगन्ना तण्णि தண்ணி பாத்தீங்கன்னா ஃபில்டர் தண்ணி எடுத்து வச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா குழாய் தண்ணி கூட எடுத்துக்கலாம் டம்ளர்ல தான் நாம எல்லாமே அளந்து செய்ய போறோம் ஏன்னா வெயிட் மிஷின் எல்லாம் நமக்கு தேவையில்லை எல்லார் வீட்லயும் இருக்கவும் இருக்காது அதனால வந்து நம்ம டம்ளரே வெச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஜவ்வாது பாட்டில் வந்து வாசனைக்காக வச்சிருக்கேன் இது வந்து நம்ம வாசனைக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது பிடிக்கலனா இத வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் மெயினா பாத்தீங்கன்னா காஸ்டிக் சோடா காஸ்டிக் சோடா வந்து நீங்க கடைகள்ல கிடைக்கும் மளிகை கடையில சாதாரண மளிகை கடையிலே கிடைக்கும் இத வந்து நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் துணி துவைக்கிறதுக்காக இந்த காஸ்டிக் சோடா கொடுப்பாங்க அத நீங்க வாங்கி சோப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம மஞ்சள் சோப் செய்ய போறோம் அதுக்காக மஞ்சள் தூள் வாங்கி வச்சிருக்கேன் நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்காக ஒரு சோப் ரெடி பண்ண போறோம் அதுக்கு சீயக்காய் தூள் வந்து ரெண்டு பாக்கெட் குட்டி பாக்கெட் வாங்கி வச்சிருக்கேன் அப்புறம் அத கடையணும் ஒரு 30 மினிட்ஸ் கடஞ்சா தான் நமக்கு சோப் கிடைக்கும் நல்ல திக்னஸா அதுக்காக இந்த மாதிரி வாங்கி வச்சிருக்கேன் நீங்க மோர் கடையறதுக்கெல்லாம் வச்சிருப்பீங்கல அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி எதுமே இல்லனா கூட இந்த கரண்டியை வெச்சியே நீங்க வந்து கலந்து விட்டுட்டே இருந்தீங்கனாலே திக்னஸ் ஆயிடும் அதனால சாதாரண அந்த கரண்டி கூட போதும் அப்புறம் வந்து அந்த சோப் வந்து ஊத்துறதுக்காக அச்சு வேணும்ல அது நமக்கிட்ட இல்ல அதனால வந்து पेपर कप नम यूस पड़ी नाम वो अपल सोप वो ऊतिकल प्लास्टिक अंतमी एदावत अच्छीकूड नहीं यूस पड़ी और बोमी इलेवूची अब वो वत्पी कुटी सोपा वे कुछ कुकल இப்போ வந்து நம்ம சோப் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க फ्रेंड्स இப்போ சோப் செய்யிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு என்ன ஃபார்முலானா 1 கிளாஸ் காஸ்டிக் சோடானா 2.5 டம்ளர் வந்து தண்ணி எடுத்துக்கணும் 1/2 டம்ளர் வந்து தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கணும் இந்த ஃபார்முலா மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சிட்டீங்கனா சோப் ஈஸியா செஞ்சிக்கலாம் இப்போ நம்ம வந்து 1 டம்ளர் வந்து காஸ்டிக் சோடா எடுக்க போறோம் அதனால 2.5 டம்ளர் வந்து நம்ம தண்ணி எடுக்க போறோம் இப்போ இந்த டம்ளர்ல தான் நம்ம எடுக்க போறோம் அதனால இதுல கரெக்ட்டா 2.5 டம்ளர் நம்ம தண்ணி அளந்து இந்த பாத்திரத்துல ஊத்திக்கலாம் இப்போ இந்த டம்ளர்ல நம்ம தண்ணி அளந்து ஊத்திக்கலாம் 1 டம்ளர் 2 டம்ளர் இல்ல பாத்தீங்கன்னா 1/2 டம்ளர் இருக்கு பாருங்க 2.5 டம்ளர் நம்ம தண்ணி அளந்து ஊத்தியாச்சு இப்போ இதுல வந்து காஸ்டிக் சோடாவை வந்து அளந்து ஊத்திக்கலாம் இப்போ இந்த காஸ்டிக் சோடா இதிலே அளக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது 1 டம்ளர் இருக்கு இப்போ இதல போட்டுறலாம் காஸ்டிக் சோடா நீங்க ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க குழந்தைங்க கையில எல்லாம் குடுக்காதீங்க இது பாத்தீங்கன்னா ரொம்ப கெமிக்கல் அதனால நம்ம கையில லைட்டா பட்டுச்சுனா கூட நமக்கு அரிப்பு ஏற்படும் அதனால இத பத்திரமா யூஸ் பண்ணுங்க இப்போ இந்த காஸ்டிக் சோடா இத போட்ட உடனே ரொம்ப சூடா புகை மாதிரி கிளம்பும் நீங்க பயப்படாதீங்க மாஸ்க் ஏதாவது போட்டுக்கோங்க ஏன்னா ஸ்மெல் வந்து உங்களுக்கு வரும் அதனால மாஸ்க் போட்டுக்கோங்க கைக்கு க்ளவுஸ் கிடைச்சா கூட போட்டுக்கோங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய போறீங்கனா இதெல்லாம் நீங்க கரெக்ட்டா பார்த்துட்டு செய்யுங்க இப்போ பாத்தீங்கன்னா நல்ல சூடா இருக்கும் இது நல்லா கரையற வரைக்கும் கலந்து விடுங்க ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நீங்க கலந்து விட்டாவே நல்லா கரஞ்சிடும் இத பாருங்க நல்லா கரஞ்சிடுச்சு இப்போ இத நீங்க அப்படியே விட்டுருங்க ஒரு தனியா ஒரு இடத்துல ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா இந்த சூடெல்லாம் ஆறிடும் அதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும் இந்த டைம்ல சூடா இருக்கிற டைம்ல நீங்க தேங்காய் எண்ணெய் சேர்க்காதீங்க அந்த மாதிரி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்ட்டா வராது சோப்பே உங்களுக்கு கரெக்ட்டா வராது தண்ணி மாதிரி மேலே நிக்கும் அந்த எண்ணெய் எல்லாம் அதனால நீங்க ஒரு 10 நிமிஷம்ன்றது ஒரு கால் மணி நேரம் கூட சேர்த்து விட்டுருங்க இது யார் கையிலும் படாம குழந்தைங்க கையில படாம தனியா ஒரு இடத்துல
நீங்கள் அப்படியே திறந்தே வச்சுருங்க, ஒன்றும் ஆகாது. திறந்து வச்சிங்கன்னா நல்லா ஆறிடும். இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10 நிமிஷம் நம்ம கேஸ் விடலாம். நீங்கள் சோப் செய்கிறதுக்கு இந்த மாதிரி சில்வர் பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பிளாஸ்டிக் இதெல்லாம் வேண்டாம், ஏன்னா சூடாக ஆகும்ல. அதனால் வந்து சில்வர் பாத்திரம் மட்டும் எடுத்துக்கோங்க, அலுமினியம் வேண்டாம். இந்த மாதிரி சில்வர் பாத்திரம் மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த காஸ்டிக்ஸோட வந்து யூஸ் பண்ணி தான் நம்ம சோப் செய்கிறோம். இது வந்து கெமிக்கல் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இந்த கெமிக்கல் பார்த்திங்கன்னா, இப்போ இந்த தண்ணியில் நம்ம போட்டுட்டோம்ல, இந்த தண்ணியில் போடும்போதே வந்து நம்மளுக்கு அதில் இருக்கிற கெமிக்கல் பார்த்திங்கன்னா 25% நம்மளுக்கு போயிடும். இந்த தண்ணியில் போய் ஆட் ஆகும்போது 25% கெமிக்கல் நம்மளுக்கு போயிடும். மீதி இருக்கிற 75% எப்படி போகும்னா, இதை வந்து நம்ம சோப் செஞ்சுட்டு 2-3 நாள் அப்படியே விடுறோம்ல, அது சோப்பாக மாறும்போது ஒரு 25% சரியாக போயிடும். மீதி இருக்கிற 50% எப்படி சரியாகும்னா, அது வந்து நம்ம 1 மாதம் கழித்து தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதில் இருக்கிற கெமிக்கல் எல்லாமே, கெட்ட விஷயம் எல்லாமே போயிடும். உங்களுக்கு சாதாரண காஸ்டிக் சோடாவில் இருக்கிற அந்த கெமிக்கல் தன்மை எதுவுமே இருக்காது. உங்களுக்கு வந்து குளியல் சோப் அப்போ ரெடி ஆகிடும். அப்போ எல்லா கெமிக்கலுமே போயிடுங்க. அதனால் நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து கையில் தொடும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள், குழந்தைங்க கையில் படாமல் பார்த்துக்கோங்க. உங்கள் சோப்பை வந்து 30 நாளைக்குள்ளே யூஸ் பண்ண வேணாம். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்பில் வந்து அரிப்பு ஏற்படும். உங்கள் குழந்தைங்க கையிலையும் படாமல் பார்த்துக்கோங்க. அந்த சோப்பை 30 நாள் கழித்து உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம். பிறந்த குழந்தை கூட இதை யூஸ் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கடையில் வாங்குகிற சோப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கெமிக்கல் நிறைய ஆட் பண்ணியிருப்பாங்க, கலருக்காக கெமிக்கல் ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த சோப்பு கரையாமல் இருக்கிறதுக்காக ஒரு அந்த மெழுகு மாதிரி ஒரு பொருள் இருக்கும், அதையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நாம் இதில் எதுவுமே ஆட் பண்ண மாட்டோம். ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் சோப்பு தான் போட போகிறோம். தேங்காய் எண்ணெய் வந்து நம்மளது ஒரிஜினல். ஆனால் வந்து அவங்க வந்து யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா வந்து வேஸ்ட்டு எண்ணெய் தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது நம்ம உடம்புக்கு ரொம்ப கெட்டது. இந்த சோப் இந்த தேங்காய் எண்ணெய் சோப் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அப்படியே ஷைனிங்காக கொடுக்கும் நம்மளுக்கு. அதாவது குளிர்காலத்துலலாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா வந்து வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக ஆகும்னா, ஆனால் இந்த சோப்பு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அந்த மாதிரி குளிர்காலத்தில் கூட அந்த பிரச்சனை வரவே வராது. நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நல்லா ஒரு 1/4 மணி நேரம் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த தண்ணி பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம காஸ்டிக்ஸோட போடும்போது ஒரு பால் மாதிரி கலர் இருந்தது பாருங்கள். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபில்டர் தண்ணி எப்படி ஊற்றினோமோ அதே மாதிரி தண்ணி மட்டும் நல்லா தெளிவாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். 1/4 மணி நேரம் நல்லா விட்டாச்சு. இப்போ வந்து நாம் என்ன பண்ணலான்னா 1/2 டம்ளர் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், க்யூர் தேங்காய் எண்ணெய் இப்போ நம்ம ஊற்ற போகிறோம். எண்ணெயை 1/2 டம்ளர் அளந்து ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அந்த மத்தில் கைவிடாமல் ஒரு 30 நிமிஷம் நீங்கள் கடைஞ்சி விடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு திக்னஸ் மாதிரி கிடைக்கும். அதாவது தண்ணி மாதிரி இருந்தது வந்து ஓரளவு திக்காகி தோசை மாவு பதத்துக்கு வந்துடும். நல்லா கிட்டியாகிடுச்சு. இந்த டைமில் நம்ம இந்த ஜவ்வாது வாசனைக்காக சேர்க்குறோம். ஏன்னாக்கா சோப்பு வெளியே வைக்கிற சோப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம பசங்க நம்ம சோப்பு யூஸ் பண்ணோன்னா கொஞ்சமாச்சும் வாசனை இருந்தால் தான் அவங்க போட்டுக்குவாங்க, இல்லைன்னா வேணாம் அவங்க சோப்புன்னு சொல்லிடுவாங்க. அவங்களுக்காக இந்த ஜவ்வாது சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இது நம்ம குழந்தைங்களுக்காக தான் நான் சேர்க்குறேன். இப்போ ஜவ்வாது சேர்த்தாச்சு, இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நீங்கள் எது வேணாலும் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம குளியல் சோப்புக்கு மஞ்சள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 5 ருபீஸ்க்கு நம்ம மஞ்சள் பாக்கெட் வாங்கியிருக்கேன். இதை நம்ம இதில் போடலாம். மஞ்சள் சோப் பார்த்திங்கன்னா நம்ம கேர்ள்ஸ்க்கு ரொம்ப நல்லது. அதனால் வந்து நல்லா எல்லோவாகவும் வரும், நல்லா சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அதனால் மஞ்சள் சோப் செய்யலாம் இன்றைக்கி நம்ம. இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணும்போது ஒரு கலர் வரும், அதுவே நம்ம நாளைக்கு சோப்பாக மாறினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட் கலராக மாறிடும்.
அதனால இது ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படினு சொல்லிட்டு நீங்க பயப்பட தேவையில்லை. அது நாளைக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் லைட் கலரா மாறிடும். நல்லா கலந்து விட்டுருங்க கட்டி இல்லாம. அப்பதான் வந்து நமக்கு கலர் வந்து எல்லா இடத்துலயும் மிக்ஸ் ஆகும். எப்பமே லாஸ்டா நம்ம கப்புக்கு போடுறதுக்கு முன்னாடி தான் இதை வந்து யூஸ் பண்ணனும். இத வந்து தண்ணியா கரச்சியோ செஞ்சோ இந்த மாதிரி போடாதீங்க. எப்பமே பவுடரா போட்டுருங்க. அப்பதான் நல்லது. இதுலயே நம்ம பாத்தீங்கன்னா வந்து இந்த வேப்பிலைலாம் இருக்குல்ல அந்த வேப்பிலையை நல்லா காய வச்சிட்டு அதுக்கு அப்புறம் அத பவுடர் பண்ணி அத வந்து இதல ஆட் பண்ணலாம். எப்பயுமே பவுடர் ஆட் பண்றதுக்கு நீங்க பண்ணுங்க. அன்னமா பண்ணீங்கன்னா அந்த வேப்பிலையை நீங்க அரைச்சு போட்டீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வேப்பிலை சூப் ஆயிடும், மெடிமிக் சூப் ஆயிடும். டெட்டால் லிக்விட் இருக்குல்ல அது ஒரு ரெண்டு மூடி சேர்த்துட்டீங்கன்னா அது டெட்டால் சூப் ஆயிடும். அதே மாதிரி சந்தனம் பவுடர் இருக்குது இல்ல, ஒரிஜினல் சந்தன பவுடர் இருக்கும், அதை நீங்கள் ஆட் பண்ணி போட்டால் கூட உங்களுக்கு வந்து சந்தன சோப் ஆகிடும். இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்ததுன்னா இது வந்து தேங்காய் எண்ணெய் சோப்பு, நல்லா ஃபுல் ஒயிட்டாக வரும் நீங்கள் பார்க்கவே. இதில் வந்து கடலை மாவு ஆட் பண்ணிங்கன்னா கடலை மாவு சோப்பு. அதே மாதிரி பாசிப்பருப்பை வந்து நீங்கள் அரைச்சிட்டு அதை போட்டிங்கன்னா பாசிப்பருப்பு சோப் ஆகிடும். அந்த மாதிரி நம்மளோட இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி பவுடராக நீங்கள் எது வேணாலும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நம்ம தலைக்கு குளிக்கிறதுக்காக சீயக்காத்தூள் சேர்க்க போகிறோம். சீயக்காத்தூள் இதில் போட்டுடலாம். நீங்கள் வீட்லேயே அரைச்சது இருந்தால் யூஸ் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஜவ்வாது வந்து இதில் ஆட் பண்ணல, குளியல் சோப்புக்கு மட்டும் ஜவ்வாது யூஸ் பண்ணுங்கள். தலைக்கு குளிக்கிற சோப்புலலாம் ஜவ்வாது யூஸ் பண்ண தேவையில்லை. நம்ம இப்போ இந்த சீயக்காத்தூள்லாம் பார்த்தீங்கன்னா இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இது நம்ம தலைக்கு குளிக்கும்போது நல்லா யூஸ் ஆகும். நம்ம உடம்புல போட்டுக்கிறத விட இந்த தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது செம்ம நுரை வருங்க, பயங்கரமாக நுரை வரும். நான் எப்பயுமே வந்து தலைக்கு குளித்தேன்னா இந்த மாதிரி சோப்பில் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து எவ்வளோ போடணும் அப்படின்னு சொல்கிறது அளவு பார்த்திங்கன்னா 10% போடலாம். இது எந்த அளவுக்கு நீங்கள் இந்த சோப்பு லிக்விட் இருக்கோ அதில் நீங்கள் வந்து 10% எவ்வளோவோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பவுடரை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பாருங்கள் இந்த கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீயக்காத்தூள் கலரே வந்திருக்கு. இது வந்து டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும், நாளைக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் லைட் கலராக ஆகிடும். எப்பயுமே இப்போ பார்க்குற கலர் உங்களுக்கு நாளைக்கு கிடைக்காது, லைட் கலராக தான் நம்மளுக்கு கிடைக்கும். நல்லா கலந்து விட்டுருங்க. சோப்புக்கு மோட் வந்து பார்த்தீங்கன்னா சோப் மோட் செய்யணும்ல, அதுக்கு டிசைன் டிசைனாக இருக்கணும். அதனால் வந்து எங்கள் பசங்க கார் சோப் கேட்டாங்க, அதனால் இந்த மாதிரி கார் மோட் வச்சுருக்கேன். ஜாமெட்ரி பாக்ஸ் இருந்தது அதை வச்சுருக்கேன். இந்த ஜாமெட்ரி பாக்ஸை எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து சோப் ஊற்றிட்டா உங்களுக்கு கார் சோப் ஆகிடும். இந்த மாதிரி கிண்ணம் கூட யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி பாட்டிலோட மூடியை யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி கப்பை யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சோம்பு பிடி வந்தது இல்லை அதனோட கப்பை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா தண்ணி குடிக்கிறீங்கல்ல அந்த பாட்டில், அந்த பாட்டிலை கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பாட்டிலில் இதை நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா ஒரு நாள் ஒரு பகல் ஒரு நைட் கழிஞ்சு அதை எடுத்து அந்த பாட்டிலை கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா அந்த சோப் வந்து அந்த பாட்டில் மாதிரியே ஷேப்பில் இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாம், அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கப்பில் வந்து நீங்கள் ஊற்றி வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி எப்படி உங்களுக்கு பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம். உங்கள் வீட்டில் டிசைன் டிசைனாக இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி பெரிய மோல்டில் நீங்கள் ஊற்றிட்டு இதை நீங்கள் கட் பண்ணி கூட எடுத்துக்கலாம், நாலாக கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கார் பார்த்தீங்கன்னா பாதியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முடியில் ஊற்றிக்கலாம்.
இந்தமாதிரி கப்புல ஊத்தி வச்சுக்கோங்க இந்த கப்பை வந்து நீங்க டிஸ்டர்ப பண்ணாம யாரும் இல்லாத இடத்துல பார்த்து வெச்சிடுங்க அப்பதான் உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் அந்த பசங்க இருக்கிற இடத்துல வைக்காதீங்க தனி ரூம் இருந்ததுனா வெச்சுக்கோங்க இல்லனா வந்து ஒரு டேபிளுக்கு கீழே அந்த மாதிரி கூட நீங்க வெச்சுக்கலாம் ஒரு நைட் ஒரு பகல் இத டிஸ்டர்ப பண்ணாம விட்டுருங்க அப்பதான் வந்து நமக்கு ஷேப் கரெக்ட்டா கிடைக்கும் இப்போ ஒரு நைட் ஒரு பகல் ஆயிடுச்சு இப்போ சோப் ரெடி ஆயிச்சு பாருங்க இப்போ இதுல கப்பு உங்களுக்கு வராது நாம இத கட் பண்ணிடலாம் கத்தியில கட் பண்ணி நாம எடுத்துடலாம் இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சோப் வந்துச்சு பாத்தீங்களா சோப் ரெடி ஆயிச்சு இதுதான் மஞ்சள் சோப் மஞ்சள் சோப் பாத்தீங்கன்னா yellow கலர்ல இருந்தது இல்ல இப்போ பாத்தீங்கன்னா என்ன கலர் வந்திருக்கு பாருங்க ஐஸ்கிரீம் மாதிரி அண்ணா அதுக்கு சாப்பிடுறீங்க இப்போ இது வந்து சியக்கா சோப் இது என்ன கலர் வந்திருக்கு பாருங்க green கலர் வந்திருக்கு நீங்க என்ன நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க அப்படி இந்த மாதிரி பண்ணிக்கோங்க பாருங்க இது வந்து சியக்கா சோப் இது வந்து மஞ்சள் சோப் பாருங்க எப்படி இருக்குது ஓகே இப்போ நம்ம சோப் ரெடி ஆயிடுச்சு 30 நாள் கழிச்சு தான் நாம யூஸ் பண்ணனும் அது வரைக்கும் யூஸ் பண்ண கூடாது இதுல இருக்கிற கப் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது ஏனாக்கா நாம ஒரு நாளையே நாம இத வந்து கட் பண்றோம் இல்லீங்களா இப்போ இந்த பேப்பர் கப்ல இருக்கிற கப்ப கூட நாம வேஸ்ட் பண்ணாம திரும்ப இன்னொரு வாட்டி நாம சோப் செய்யும்போது இதையே யூஸ் பண்ணிக்கலாம் ரீயூஸ் பண்ணலாம் எப்படின்னா இதுல இருக்கிற கப்ப வந்து நாம எடுக்கணும்னா 1 வீக் இல்லனா 10 டேஸ் நீங்க அப்படியே விட்டுட்டீங்கனாவே போதும் அதுவா தானா வந்துரும் இந்த ஓரங்கள்ல வந்து கத்தி லைட்டா நீங்க உள்ள விட்டு எடுத்துட்டு இப்படி தட்டினீங்கனாவே வந்துரும் ஆனா இதுக்கு வந்து 10 டேஸ் ஆகும் நீங்க ஒரு நாள் ரெண்டு நாள்ல எல்லாம் எடுத்தீங்கனா உங்களுக்கு வந்து அந்த சோப்பு டேமேஜ் ஆகும் இந்த கப்பும் வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகும் ஆனா நீங்க வந்து கப்பு வேண்டானா ரெண்டு நாள்ல எடுத்துக்கலாம் கப்பு வேணும்னா ஒரு 10 நாள் கழிச்சு நீங்க எடுத்தீங்கனா ஈஸியா வந்துரும் இந்த ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல இருக்குது இந்த கப்புல இருக்குது எல்லாமே வந்து நீங்க கத்தியில லைட்டா கிராச்சஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க வந்து தட்டினீங்கனாவே வந்துரும் ஒரு 10 நாள் நீங்க வெயிட் பண்ணனும் அப்படியே இருக்கட்டும் விட்டுருங்க 10 டேஸ் கழிச்சு நீங்க இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே फ्रेंड्स இப்போ வந்து சோப் பாத்தீங்க இத வந்து எப்படி இருக்கு நர கரெக்ட்டா வருதா அப்படின்றதை இப்ப செக் பண்ணிக்கலாம் நாம வாங்க 30 நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ணோம் ஆனா இப்ப வந்து செக்கிங்க்கு மட்டும் தான் இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் காமிக்க மட்டும் தான் இந்த சோப்ல நான் யூஸ் பண்றேன் மத்தபடி இத நான் எப்பயுமே யூஸ் பண்ண மாட்டேன் உங்களுக்காக தான் வந்து நர எப்படி வருது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் இது வந்து யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளவு நர வருதுன்னு நம்ம கடையில வாங்குறோம்ல அதை விட இன்னும் பயங்கரமா நர வரும் பாருங்க எவ்வளவு வருது கடையில வாங்குறதை விட உங்களுக்கு நிறைய நர வரும் நமக்கு ஏன் இவ்வளவு நர வருது தெரியுங்களா ஏனக்கா நாம யூஸ் பண்ண தேங்காய் எண்ணெய் தான் தேங்காய் எண்ணெய் ஒரிஜினல் எண்ணெய் இந்த தேங்காய் எண்ணெயில இருந்து தான் நமக்கு இவ்வளவு நர கிடைக்குது அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிருக்க மாட்டாங்க வேஸ்ட் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க நர வர்றதுக்காக தனியா அவங்க ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணுவாங்க நாம கெமிக்கலே ஆட் பண்ணாம வெறும் தேங்காய் எண்ணெயிலேயே இவ்வளவு நர வருதுன்னா பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சோப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களே வீட்ல சாதாரணமா 1 hour நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கனாவே 50 சோப்புக்கு மேல பண்ணலாம் அந்த சோப்பை வந்து நீங்க சேல்ஸும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காச்சும் கொடுக்கலாம் இல்ல நீங்களே உங்க வீட்டுக்கு தேவையான சோப்பை நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू ஃப்ரெண்ட்ஸ்